Good morning to all. I am Balamurugan, head of the Department of Commerce. First of all, I am welcome my dear first year mudalam and manava manavigal and mattum avargalude parents ellarkum inda velayila na vanakkam solligiren. Nammude IHRD college 2010 la marayoor la MG university ku keela kondu varapatta oru college aagum. மறையூரில் வந்தது அப்படிங்கிற நம்முடைய காலேஜ் வந்தது அப்படின்னா ஒரு வரப்பிரசாதமாக்கும். மறையூர்காரங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக்கும். இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் படித்து அவங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2010 நம்மளுடைய தேவிகுளம் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்தாபனமாக்கும் இந்த எகச்சாடி காலேஜ், காலேஜ் அப்ளைடு சயின்ஸ் அஞ்சுநாடு மறையூர். இதில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக நல்ல முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இப்போ நம்ம பிகாம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு கோர்ஸாக்கும் இதில் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு பிகாம் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கோர்ஸாக்கும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2010 தொடங்கும் போது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும்தான் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய மாணவர்களுடைய வருகை, மாணவர்களுடைய சேர்க்கை வந்து கூடுதலாக இருந்ததுனால 2014 இன்னொரு கோர்ஸும் கூடி பிகாம் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸும் கூடி புதியதாக அனுமதிக்கப்பட்டு நல்ல முறையில் நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நம்மளுடைய பிகாம் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓரோ செமஸ்டரும் மொத்தம் 3 வருஷம் படிக்கக்கூடிய நீங்கள் 3 வருஷத்தில் வந்து 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் வீதம் 6 செமஸ்டராக்கும் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையும் சரி, பிகாம் டாக்ஸேஷன்லையும் சரி, 6 செமஸ்டராக்கும் நீங்கள் படிக்கிறீங்க. ஓரோ வருஷத்துக்கும் 2 செமஸ்டர் வீதம், ஓரோ செமஸ்டர்லையும் 6 பேப்பர் வீதமாக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க படிக்கிறீங்க. இங்கே வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சம்பவமும் இதில் என்ன செய்யும் உங்களுக்கு கரிக்குலமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கரிக்குலமாகவும் இதில் இருக்கிறது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லாம், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ், டேலி அக்கௌண்டிங் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ERP 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்டிங் பேக்கேஜும் கூட இதை சேர்த்து, அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதை படித்து வெளியே போகும்போது ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்டாவோ இல்லை ஒரு இதில் அக்கௌண்டண்ட் போகிறதுக்காக ஒரு பிஎஸ்சி எக்ஸாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் அக்கௌண்டண்டாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிகாம் வந்து நமக்கு தேவை. அப்போ அந்த டேலி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் ஆகும். அதே மாதிரி டாக்ஸேஷன், பிகாம் டாக்ஸேஷன், பிகாம் டாக்ஸேஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்குது, ஒரு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அது மட்டும் இல்லை 2017 நம்மளுடைய இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட GST முதற்கொண்டு அப்டேட்டட் உள்ள ஒரு சிலபஸ் ஆகும் பிகாம் டாக்ஸேஷன். பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பிகாம் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேப்பரும் டாக்ஸும் மட்டும்தான் வேற வேறைய தவிர மிச்ச எல்லா சப்ஜெக்டும் சேம் சப்ஜெக்டாக தான் வரும். சரியா, அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த இதில் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய மார்க் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் ஒரு செமஸ்டரும் ஓரோ பேப்பருக்கும் 80-20 எக்ஸ்டர்னல் மார்க்கும் 20 இன்டர்னல் மார்க்குமாக்கும் இங்கே இருக்குது. இந்த இன்டர்னல் எவாலுவேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன்ல இன்டர்னல் எவாலுவேஷன் வரக்கூடிய 20 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 4 பார்ட்டா நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று வந்து அட்டண்டன்ஸ், ரெண்டாவது வந்துட்டு அசைன்மெண்ட், மூணாவது வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் 2 பேப்பர் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த 2 பேப்பர்ல இருந்து ஆவரேஜ் எடுக்கக்கூடியதாக்கும் 10 மார்க்குக்கு 5 மார்க் அசைன்மெண்ட், 5 மார்க் அட்டண்டன்ஸ். அசைன்மெண்ட் வந்துட்டு இங்கே வந்து காலேஜில் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் கொடுக்கறத வந்து எவாலுவேட் பண்ணக்கூடியதாக்கும். அட்டண்டன்ஸு உங்களுடைய வருகை, உங்களுடைய கிளாஸில் வந்து அட்டண்டன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தாக்கும் நாங்கள் இங்கே என்ன செய்யலாம் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். அதை அனுசரிச்சாக்கும் மார்க் இதில் கொடுக்கறதும் கூட. எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு முழுக்க முழுக்க எக்ஸாம், ஒரு செமஸ்டர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடியது. இதில் எவ்வளோ சார் மார்க் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்டர்னல் எக்ஸாமில் 20 எழுதுறதுல மினிமம் 11 மார்க்காவது வேணும் உங்களுக்கு.
அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன்ல மினிமம் 24 மார்க்காவது வேணும். ரெண்டும் கூடி பிளஸ் பண்ணும்போது 35 மார்க் வரும். அப்போ ஓரோ பேப்பர்லும் 35 மார்க் வாங்க போது மட்டும்தான் நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஈஸியா 35 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஈஸியா என்ன செஞ்சல 35 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதுதான் இன்டர்னல் எவாலுவேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன். தென் நெக்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், அதுவும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எப்படி அப்படின்னு சொன்னா, இங்கே வந்து ஒரு காலேஜில் வந்துட்டு லெக்சரிங் மெத்தடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் காலேஜில் வந்து இங்கே நடக்கிறது வந்து லெக்சரிங் மெத்தட் இல்லை, இன்னும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஊட்டி விடுற மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடியது வந்துட்டு கிளாஸ் எடுத்து நோட்ஸ் கொடுத்து டிக்டேட் பண்ணி டெஸ்ட் பேப்பர் வச்சு அப்படியாக்கும். இங்கே என்ன செஞ்சிடும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாகிட்டோம். அதாவது இங்கிலீஷில் தான் நடத்தணுங்கிறது இல்லை, இங்கிலீஷுக்கு போகிறோமே அவங்களுடைய குழந்தை ஸ்டூடெண்ட்ஸோட மதர் டங், மலையாளம் மலையாளம், தமிழான தமிழ், அவங்களுடைய மதர் டங்கிலையும் கூட டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அவங்களுடைய கேலிப்பரை மனசிலாக்கி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு இதா பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் மனசில் ஆகுங்கிற ரீதியில் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ள டீச்சர்ஸாக்கும் நம்மளுடைய காலேஜில் இருக்கக்கூடியது. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மளுடைய டீச்சர்ஸ்ட வந்துட்டு கேட்டு என்ன இதாக இருந்தாலும் கேட்டு என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிடலாம். தென் நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு நம்மளுடைய காலேஜோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 2010 தொடங்கப்பட்ட நம்மளுடைய காலேஜ் முதல்ல இருந்த கரிக்குலத்து பிரகாரம் 81% வரைக்கும் நம்மளுடைய காலேஜோட ரிசல்ட் என்ன செஞ்சோம், பிகாம் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போனோம். இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுறது அனுசரிச்சு இப்போ நிலவில் இப்போ 2020 பாஸ் அவுட் ஆன நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸில் 58% வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். இனி வரக்கூடிய வருஷங்களில் என்ன பண்ணலாம், 100% வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நம்மளுடைய காலேஜில் வந்துட்டு படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கோம், படித்து பாஸ் ஆகி நம்முடைய காலேஜை விட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, 2010 தொடங்கின இந்த காலேஜில் வந்துட்டு 8 பேட்ச் பிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 பேட்சாக்கும் வெளியே போயிருக்காங்க நல்ல ரிசல்ட்டோட, பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்டோட. அதே மாதிரி நீங்களும் இப்போ இந்த வருஷம் 2020-21 வந்துட்டு நம்முடைய காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி நல்லபடியாக படித்து பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்கி மேலும் உங்களுடைய ஃபியூச்சருக்கு தேவையான நல்ல டெவலப்மெண்ட்டோட வெளியே போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிகாம் முடிச்சுட்டு ஃபர்தர் ஸ்டடி பேங்க் எக்ஸாம் எழுதலாம், பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், அடுத்து பிஜி பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அவைலபிளான நல்ல ஒரு கோர்ஸாகவும் நம்மளுடைய காலேஜில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம எம்ஜி யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய காலேஜுக்கு வந்துட்டு Model 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Model 3 ஆகும், மற்ற காலேஜில் வந்துட்டு Model 1 இருக்குது, Model 2 எல்லாம் இருக்குது. நம்மளுடைய IHRD காலேஜுக்கு மட்டும் எம்ஜி யூனிவர்சிட்டி கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரீமை Model 3 ஆகும். அதுவும் வேலை வாய்ப்புகள் கூடுதல் உள்ள சிலபஸ் உள்ள சப்ஜெக்டாகும் இதில் கரிக்குலமாக இருக்கு. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டுமே ஈஸியான சப்ஜெக்டு தான், ஈஸியாக மனசிலாக்கி படிக்கக்கூடிய சப்ஜெக்டு தான். ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்லபடியாக ஃபியூச்சருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இந்த காலேஜை விட்டு வெளியே போவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பின்ன ரெண்டாவது, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் இந்த வருஷத்தோட, இப்போ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, பிகாம் டாக்ஸேஷனும் கூட இருக்கு, இந்த வருஷத்துல இருந்து புதியதா எம்காம் கூட நம்ம காலேஜில் என்ன செய்த கொண்டு வர போறாங்க. ஸோ நம்மளுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபுல் பிளெட்ஜான நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டா மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நல்லா படிச்சு நல்லபடியா நல்ல மார்க்கோடு கூடி பாஸ் அவுட் ஆகி போகணும்னு சொல்லி வாழ்த்துற. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.